நாடாளுமன்ற தேர்தல் 2024 திமுக கூட்டணியின் உத்தேச வேட்பாளர்களின் புதிய பட்டியல். சூடுபிடிக்கும் நாடாளுமன்ற தேர்தல் களம். எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஓரணியில் ஒன்று திரண்டு பாஜகவை விரட்டியடிக்க தயாராகிறது. அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பணியை தீவிரப்படுத்தி வருகிறது அரசியல் கட்சிகள். குறிப்பாக தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு எதிராக தனது குரலை ஓங்கி ஒலித்து தங்களது எதிர்ப்பை வெளிக்காட்டி பாஜகவிற்கு எதிரான அணியை கடந்த 2018 ஆண்டு முதல் கட்டமைத்து அக்கட்சிகளுடைய துணையோடு அடுத்தடுத்த தேர்தல்களில் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்றம் என அனைத்து தேர்தலிலும் தொடர்ச்சியாக மாபெரும் வெற்றிகளை பெற்று வருகிறார் திமுகவின் தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிரான எதிர்ப்பு அலையை தொடர்ந்து வளர்த்து வரும் திமுகவுடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியை தொடர்ந்து வீழ்த்தி வருகின்றார். அது மட்டுமல்லாமல் பல கொள்கை முரண்பாடுகள் இருந்தாலும் பாஜகவிற்கு எதிராக அனைத்து தேசிய எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்து பாஜகவிற்கு எதிராக மிகப்பெரிய தேசிய அளவில் கூட்டணியை அமைப்பதற்கான முயற்சியில் வெற்றியும் பெற்று வருகின்றார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அதற்கு உதாரணமாக தான் பீகார் மாநிலத்தினுடைய முதல்வர் திரு நிதிஷ்குமார் அவர்களுடைய தலைமையில் பாட்னாவில் நடைபெற்ற பாஜகவிற்கு எதிரான அனைத்து கட்சி கூட்டம் என்பது மிக சிறப்பாக அனைத்து தலைவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று அந்த கூட்டம் முடிவடைந்தது. அதனை தொடர்ந்து இன்றைக்கு இரண்டாம் கட்டமாக கர்நாடக மாநிலத்தில் இன்றைக்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் பாஜகவிற்கு எதிராக அணி திரண்டு பல்வேறு கருத்துகளுடைய அடிப்படையில் ஜனநாயகத்தை படுகொலை செய்து கொண்டிருக்கின்ற பாஜகவை வீழ்த்தி விரட்டி அடித்து ஜனநாயகத்தை பாதுகாத்து இந்தியாவை காப்பாற்றுவதற்கான ஒரு பிரதமரை உருவாக்குவதற்கான சபதத்தை இன்றைக்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஏற்றிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலும் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் 40-க்கு 40 கைப்பற்ற திமுக தனது களப்பணியை தீவிரப்படுத்தி உள்ளது. இந்த களப்பணியினுடைய அடிப்படையில் தான் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுடைய சார்பில் போட்டியிடப் போகும் வேட்பாளர்கள் யார் யார் என்பதை பற்றிய உத்தேச பட்டியலுடைய தகவல் நமக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த உத்தேச பட்டியல் தகவலின் அடிப்படையில் யார் யார் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போகின்றார்கள் என்பதை பற்றி தான் தற்போது நாம் பார்த்திருக்கின்றோம்.